Okay, now day 2 we are ready to Zion National Park. We are days in hotel. Stay now Zion National Park. We explore now video. Ziya, are you ready for the second day? Are you excited? It's cold. Keshav மட்டும் சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கோம். ஓகே, நம்ம போயிட்டு அந்த பார்க்ல என்னென்ன இருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். இந்த சன் லோஷன் இல்லாம வெளியில போக முடியாது. அதான் அத போட்டா வெள்ள வெளிய ஆயிடுது. சரி ஓகே. Zion National Park போயிட்டு நான் உங்களை மீட் பண்றேன். பை. ஓகே. Zion reach பண்ணோனே நம்ம வந்து parking இருக்கும். அங்க park பண்ணிட்டு ரெண்டு பஸ் ஏறி போகணும். Where are we going? River, okay. I got some rocks. Okay. River kita rocks nariya irukum. Poda apdiye. Hello. Naanga apdiye vandu ipo shuttle bus pidikka poronga. Bus la yeri Zion National Park ulla poporom. Adukku dhaan ipo vandu nadandu poiterukkom shuttle ku. Shuttle na inge bus stand da vandu shuttle nu solluvaanga. Shuttle buses podhu pathingala. And bus. The bus podhu pathingala. Wow! Oh dear! See dear! Bye bye dear! Bye bye dear! தெரியுது பாத்தீங்களா அந்த பஸ்ல ஏறணும்னா நம்ம நேஷனல் பார்க் உள்ள போய் உட்காருவாங்க. அப்படியே நம்ம சுத்தி பார்த்துட்டு வரலாம். First bus layer போய் இறங்கி ரெண்டாவது பஸ் ஏறணும்ங்க. அதுக்கு பாக்குறோம் எவ்வளவு crowd பாத்தீங்களா. அங்க உள்ள forest rangers ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. கடைசி 2 நாளா தான் வந்து இப்படி வந்துட்டு இருக்காங்க மக்கள். அதுவும் 100 above 100 டிகிரி டெம்பரேச்சர்ல எல்லாரும் வராங்க அப்படினு சொல்லி சொன்னாங்க. அவ்வளவு கூட்டம். அது நாங்க வந்து லைன்ல நின்னு ரொம்ப நேரம் ஆகி ரெண்டாவது பஸ் ஏறணும். Yeah, we are going to. But, you know, like, you sound like that. Hi! So, Zion National Park last stop. We are going to a big river. Narrows river. We are going to Oh my god, it's 3,500 feet. Second bus la pombodhe ungalku or 6, 7, 9 stops madiri irukum. And 9 stops la edhu mukkiyamaana stop anga irangi neenga vandu enjoy pannalam. Naanga indha 6th stop la irukra river kaga iranganom naanga. இறங்கணும் தாங்க பேரு தண்ணிய பார்த்தவன ஓடி போய் அதுல இறங்கி குதிச்சி நாங்க குளிச்சிட்டு கூட நான் வந்தேன் அந்த அளவுக்கு வெயில் அந்த தண்ணிக்கு அதுக்கும் சம வார்ம் வாட்டரா கொஞ்சம் கூலிங்கா தான் இருந்தது பட் இந்த சன் வெயிலுக்கு நமக்கு அந்த தண்ணி வந்து ரொம்ப அமிர்த மாதிரி இருக்கும் அதுல போய் ஆட்டம் போட்டுட்டு குளிச்சிட்டு அந்த அளவுக்கு ரிலாக்ஸிங்கா இருந்தது அந்த வாட்டர் அங்க கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்க இன்னொரு சூப்பரான பிளேஸ்க்கு போயிட்டு இருக்கோம் இப்போ பை you wanna go friend go hi சொல்லு இந்த நேரோ ரிவரே வந்து கண்டினியூ ஆகுற ஒரு பிளேஸ்க்கு போறோங்க ரொம்ப நல்லா இருக்கும் தண்ணிக்குள்ளேயே நம்ம நடந்து போற மாதிரியான பிளேஸ் அதுக்கு தான் ஒரு ட்ரையல்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க ஒரு 1.5 miles அந்த மாதிரி கொஞ்சம் தூரம் தான் இருக்கும் ஆனா நீங்க அங்க போனீங்கன்னா செம்மயா என்ஜாய் பண்ணுவீங்க நான் வீடியோல காட்றதை விட உங்களுக்கு நேர்ல போனீங்கன்னா தான் அதோட ரியல் என்ஜாய்மென்ட் தெரியும் I mean, like, if I take it, it's cool. Where? 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 Squirrel pidikida squirrel thing adu paambu squirrel thing adu attack panni catch panna try pannu only stand ikkada fish tha saapuma inga per wow more like this bull should they go there then so bad we go to Instagram Tu l'as caressé? Quoi? Ah oh, non. Sorry. I'm sorry. It's getting down. Uh-huh. What? Yes. இது தாங்க நான் சொன்ன ஸ்பாட் அப்படியே கல்லு வந்து கடக்கும் மேலே தண்ணி போகும் கிட்டத்தட்ட நம்ம முழங்கால் வரையிலும் தான் வரும் எந்த ஹைட்ல உள்ளவங்களும் நடக்கலாம் சின்ன பிள்ளைங்க கூட எந்தியா கூட நடந்தா சூப்பரா அது வந்து எப்படி இருக்கும்னா ஒரு ரொம்ப ஒரு டிஃபரண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் நீங்க வந்து கண்டிப்பா வந்து நீங்க ட்ரெக்கிங் ஸ்டிக் வச்சுக்கணும் ப்ளஸ் ட்ரைல் ஸ்டிக் வச்சிட்டு நீங்க ஷூவும் போட்டுக்கணும் நீங்க செப்பல் போட்டுட்டுலாம் நடந்தீங்கன்னா கண்டிப்பா கால் ஒரு ரொம்ப வெளி வந்துரும் நீங்க வந்து கரெக்ட்டா ஷூ வந்து போட்டுக்கிட்டு அது மேல நீங்க நடக்கலாம் இல்ல தண்ணி வேணாம்னு நினைச்சீங்கன்னா சைடுலயும் உங்களுக்கு இடம் இருக்கு அப்படியே நம்ம ஒரு 6 to 7 மைல்ஸ் மாதிரி போகுங்க இது நீங்க போறதுன்னா போலாம் எங்க வீட்டுக்காரலாம் இந்த இடத்துக்கு ஆல்ரெடி போயிருக்காருன்றதால நாங்க வந்து ஓரளவுக்கு போயிட்டு திரும்பிட்டோம் நாங்க அதுக்கு அப்புறம் போறது சன்னும் வந்து மறைஞ்சிருச்சு சோ சன்லைட்ல போனோம்னா தான் நல்லா வந்து உங்களுக்கு வியூ தெரியும் photos எடுக்க அந்த மாதிரிலாம் நல்லா இருக்கும் அதனால பாதி தூரம் போயிட்டு நாங்க அப்படியே வந்து திரும்பிட்டோம் பாப்பா ஃபுல்லா கிட்டத்தட்ட ஒரு 3 மைலாவது நடந்துறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் அவ தூக்குங்கன்னே சொல்லலங்களே அந்த அளவுக்கு கிட்ஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க சோ அவங்களோட Dress இந்த ஷூ இதெல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா சூப்பரா என்ஜாய் பண்ணுவாங்க சோ அந்த மாதிரி தான் மறக்காம கையில வாவ் வாட் a place பாத்தீங்களா இங்க பாருங்க இப்படி நடந்துக்கிட்டே வரோம் ஸ்டெப் வச்சு இங்க பாருங்க ஃபுல்லா கால்ல முழங்கால் வரையிலும் தாங்க தண்ணி இருக்கு அப்படியே இந்த ஸ்டிக்கை வச்சு தான் சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு இப்படி இப்படி நடந்து போயிட்டு இருக்கோம் ரொம்ப நல்லா இருக்கு நடக்கிறதுக்கு இங்க பாத்தீங்களா என் குட்டியும் வந்து நடக்குது பட் அவளுக்கு எதுவும் டயர்டு இல்லை அந்த பக்கம் கூட நம்ம நடந்து போகலாம் பட் அவளுக்கு தண்ணியில தான் நடக்கணும்னு ஆசை ஒரே பிடிவாதத்தோடு நடந்து போறா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது வந்து ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போயிடுங்க இல்லைன்னா ரொம்ப பசிக்கும் கல்லில் நடக்கிறதால உங்களுக்கு நல்லா டயர்ட் ஆகும் மற்றபடி ஷூ போட்டுக்கிட்டிங்கன்னா கால்லாம் வலிக்காது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு அப்படியே ஜாலியாக பேசிகிட்டே போகலாம் ரொம்ப சூப்பரான ஸ்பாட்டு எனக்கு பிடிச்ச ஃபேவரேட் அப்படின்னு கூட சொல்லலாம் போயிட்டு அப்படியே திரும்பிடலாம் அப்படின்னு ஃபுல்லாக சுற்றி மலையை பார்த்தீங்களா ரெண்டு பக்கமும் மலை நடுவில் தண்ணி எல்லாரும் நடந்து போயிட்டு இருக்காங்க நல்ல ஒரு டிஃப்ரெண்டான பிளேஸ் ரொம்ப சூப்பரான அனுபவம் இயற்கையோடு கலந்து ரொம்ப அழகா இருக்கு நடக்கிறதுக்கு. கீழே பார்த்தீங்களா பெரிய கல் இருக்கு, சின்ன கல் இருக்கு, பார்த்து நடக்கணும். தடுமாறி விழுந்தோம்னா நல்லா அடிபடும். ஸோ we are enjoying this walking on in the water. Hello, window set பண்ணலா stand family photo stand பண்ண hello மக்களே நம்ம பாருங்க வாட்டருக்கு நடுவுல நிக்கிறோம். ரெண்டு பக்கம் மலைகள் சுத்தி எல்லாரும் நடந்து போயிட்டே இருக்காங்க. நம்ம ஒரு 2.5-3 கிலோமீட்டர்ஸ் தான் வந்திருக்கோம். இன்னும் பாதி தூரம் இருக்கு. பட் நம்ம வந்து இப்ப ரிட்டர்ன் ஆக போறோம். எவ்வளோ அழகான இடம் பார்த்தீங்களா, சூப்பரா. தியா ஆல்சோ டிட் இட். அவளே நடந்து வந்தா, நாங்கள் தூத்துல எதுவுமே பண்ணல. தியா யூ மேட் இட். ஸோ அவ்வளோதான், நம்ம முடிச்சுட்டு இப்போ ரிட்டர்ன் போக போகிறோம். பிரைஸ் கேண்டீனுக்கு போக போகிறோம். பாய். நாங்கள் வந்து இந்த ஜியான் நேஷனல் பார்க் பார்த்துட்டு இங்கேருந்து ஒரு 1.5 hours வந்து பிரைஸ் கேனின் இருக்கு. அங்கே போயிட்டு தான் அன்னைக்கு நைட்டு ஹோட்டல் எடுத்து நாங்கள் ஸ்டே பண்ணோம். நீங்களும் அதே மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஜியான் நேஷனல் பார்க் பார்த்துட்டு நீங்கள் லேட் நைட்டு ஒரு 7-8 மணிக்கு கிளம்புனீங்கன்னா கூட 10 மணிக்குள்ளே நீங்கள் பிரைஸ் கேனின் போயிடலாம். அங்கே போய் ஹோட்டல் ஸ்டே பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டே வந்து பிரைஸ் கேனினை சுற்றி பார்க்கலாம். இது ஒரு நல்ல ஒரு ஐடியா. இந்த மாதிரி தான் நாங்கள் ஒவ்வொரு இடமும் போனோம். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் பிரைஸ் கேனியனில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அன்டில் தென் டாடா, பாய் பாய். மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேரும் பண்ணிடுங்க. பாய் பாய்.